ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற தமிழ் டப்பிங் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். ஹீரோ ஒரு யூடியூபராக இருக்காரு. அவர் சேனலில் போடுறதுக்காக ஒரு டிராவலிங் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு ஒரு நல்ல கேமராமேனை கூப்பிட்டுக்கிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. ஹீரோயினும் ஒரு ஃபேமஸான யூடியூபராக இருக்காங்க. இவருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாரு. அவங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ மாட்டுது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, இவங்க போலீஸ் நக்சலைட் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படி என்ன வீடியோ இவங்க எடுத்தாங்க அப்படின்றத ஒரு நல்ல ஆவரேஜ் காமெடியோட கொடுத்துருக்க படம் தான் இந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பாக தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளை நல்லாவே சிரிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஆவரேஜாக போகுது. ஒரு காமெடி மூவிக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருக்குது. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்போ படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இது நம்ம பல வாட்டி பார்த்து பழக்கப்பட்ட கதைன்றதுனால நமக்கு ரொம்ப ப்ரிடிக்டபுளாக தான் போகுது. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சாங்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே ஒரு ஹைப்பாக இருந்திருக்கும் படத்து. இதில் ஹீரோ ஹீரோயின் பண்ணுற நிறையா சீன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக லேகாக தான் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் காமெடி படமாகவே வந்துடும். ஆனாலும் இந்த படம் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் எல்லோரும் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு காமெடி படம் தான். ஸோ கைஸ், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.